திருக்குறளா? திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளை பற்றி தான். இவ்வுலகில் பல நூல்கள் இருந்தாலும் திருக்குறள் நாடு, இனம், மொழி, காலம் ஆகியவற்றை கடந்து இன்றும் நிற்கிறது. இது உலக பொதுமறை என போற்றப்படுகிறது. திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் ஒரு குறளை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் கிமு 31 பிறந்தார். திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது அறம், பொருள், இன்பம் எனவும் பாலாக பகுக்கப்பட்டுள்ளது. இது 9 இயல்களையும் 433 அதிகாரங்களையும் 1330 குறட்பாக்களையும் கொண்டது திருக்குறள். நம்ம இப்போ பார்க்க போகிற திருக்குறள் என்னென்னா, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நல்லொழுக்கம் என்பது நன்மை என்னும் விலையை விதையாக தரும். தீயொழுக்கம் என்பது தீமையை துன்பத்தையே விளைவாக தரும். அதாவது நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் என்றும் நன்மையை மட்டுமே தரும். எந்த ஒரு செயலையும் செய்தாலும் முழு ஈடுபாட்டுடன் நல்லொழுக்கத்தையும் செய்தால் அவர்களுக்கு நன்மை மட்டுமே வரும். நல்லொழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் அழகாக பூத்து குலுங்கும் மலர் போன்றவர்கள். தீயொழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் வாடிப்போன மலர் போன்றவர்கள். தீயொழுக்கத்தை கடைபிடிப்பதால் துன்பம் மட்டுமே வந்து சேரும். இதன் மூலம் நம்ம அறிஞ்சு கொண்டது நம்ம கற்றுக்கொண்டது என்னன்னா, நாம் செய்யும் செயல் நல்லொழுக்கமாக இருதல் வேண்டும். அவ்வாறு செஞ்சால் நமக்கு நம்ம கிட்ட முத்து கிடைத்தாலும் கூட நமக்கு நன்மை மட்டுமே தரும். அதே செயல் தீயொழுக்கமாக இருந்தால் நமக்கு வைரமே கிடைத்தாலும் அது நமக்கு துன்பத்தை மட்டுமே வந்து சேரும். அதனால நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் முழு ஈடுபாட்டுடன் நல்லொழுக்கத்துடையும் சேர்ந்து செஞ்சால் நம் வாழ்வில் சூரியன் என்னும் அழகான ஒளியை அடைய முடியும். வாய்ப்பளித்ததற்கு நன்றி, வணக்கம்.